Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் காலையில் 8:00 நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா இன்றைக்கி TNEA கவுன்சிலிங் என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தா டெய்லியுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஏன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 8ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நமக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, இன்னமும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னமும் என்ன பண்ணல, போய் டிஎஃப்சி சென்டரும் ரிப்போர்ட் பண்ணலை, அதே மாதிரி காலேஜும் இன்னும் ரிப்போர்ட் பண்ணாமல் நிறையா பேர் இருக்கீங்க. இன்றைக்கி தயவு செய்து போய் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ரிப்போர்ட் பண்ணாதான் சண்டே வந்து மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்காது, அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில டிஎஃப்சி சென்டர் சில காலேஜஸ் வந்து ஆஃப் டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டேங்கிறப்ப 10th ஆயிரும் சரியா, அதனால அவசர அவசரமாக நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். அதனால இன்னைக்கே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் டூவில் இருக்க பசங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதனால் தயவு செய்து ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 3 நீங்கள் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரவுண்ட் 3 எந்த மாதிரியான காலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் ரவுண்ட் 2 எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதை மேக்ஸிமம் ஓகே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, சார் நான் வந்து ஒரு பையன் நம்மள்ட்டே ஃபோன் பண்ணி என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எப்படி கேட்குறாரு, சார் எனக்கு ரவுண்ட் 2 காலேஜ் வந்து கிடச்சிருக்கு சார், ஆனால் நான் வந்து எனக்கு வந்து அக்ரி போகணும்னு ஆசை, அப்போ நான் ரவுண்ட் 3 கவுன்சிலிங்க்கு நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த கவுன்சிலிங்கோடு சேர்த்து அந்த கவுன்சிலிங் பேரலாம் நடக்குமா சார், ஏன்னா இந்த கவுன்சிலிங்கை போய் நான் என்ன பண்ணுறேன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப தரமாட்டாங்கல்ல, அதனால் நான் ரவுண்ட் 3 போகலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இன்னமும் இருக்கீங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் இந்த வருஷம் எதுக்கு இத்தனை நாள் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்ப கஷ்டம், பெனால்ட்டி தான் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் அக்ரி போனோம் அப்படின்னா தயவுசெய்து இன்ஜினியரிங் பக்கம் வராதிங்க, அக்ரி கவுன்சிலுக்காக வெயிட் பண்ணுங்கள் சரியா. ஏன்னா எல்லா சீட்டுமே ஒவ்வொரு பசங்களோட கனவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால் இன்றைக்கி போய் ரிப்போர்ட் பண்ணுறதா தான் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி கூட நீங்கள் லாஸ்ட் டேட் அப்படின்னு கூட நீங்கள் என்ன போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிவு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.